சார், ஒரே ஒரு கொஸ்டின் சார், ஆ உங்களோட பூர்ணிமா பத்தி சொல்லிடுங்க சார். கடைசியா கேக்குறது நான் என்ன கேட்பாங்கன்னு நினைச்சேன், யாருக்கும் அந்த விஷயம் தெரியல எங்க தளத்துல. நீங்க அந்த யாரு? பூர்ணிமா பத்தி. நான் வந்து மிஸ்ஸஸ் ஸ்டீபன் ராஜ். ஓ, வணக்கம் வணக்கம். வணக்கம் சார், அது வந்து வணக்கம். ஒரு மகளிர் இதழ் மங்கையர் மலர்ல என்ன எழுத சொன்னாங்க, எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எதுக்குங்க பெண்கள் பத்திரிகையில என்ன எழுத சொல்றீங்க அப்படின்னு. இல்ல சார், பெண் வாசகிகள் நிறைய பேர் எங்களுக்கு அந்த கோரிக்கை வைக்கிறாங்க, நீங்க எழுதணும் அப்படின்னு. நான் பாரதி பாஸ்கர் எழுதியிருந்தாங்க, நான் எழுதணும்னு கேட்டாங்க, எனக்கு அதை நம்ப முடியல. அப்ப பெண்கள் பத்திரிகைன்னு வரும்போது கேட்சியா ஒரு நேம் தேவைப்பட்டது. பூர்ணிமா அப்படின்ற ஒரு பேரை நான் அதுல வச்சு, அப்புறம் அந்த அந்த காலத்துல இந்த வலைத்தளங்கள்லாம் .com வரும் இல்லையா, அதனால வச்சது. நம்ம லைஃப் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆதர்சமான பெண் இருப்பாங்க, சின்ன வயசுல இள வயசுல, கடைசி வரைக்கும் அவங்களை நீங்க சந்திக்கவே முடியாது. அந்த ஆதர்சமான ஒரு பெண்ணாக ஒருத்தரை கற்பனையில வச்சுக்கிட்டு என் வாழ்க்கையில நடந்த அனுபவங்களை நான் எழுத ஆரம்பிச்சேன். அது நகைச்சுவை கலந்து நல்லா போச்சு. உண்மை சம்பவங்கள் அதுல எதுவுமே கற்பனை கிடையாது. நான் சொல்லாமல் விட்ட சில விஷயங்கள் இருக்கே தவிர சொன்னதெல்லாம் சத்தியம். அதனால அதுக்கு மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பு இருந்தது. ஏறக்குறைய ஒரு ஆண்டு எழுதுனேன் நினைக்கிறேன். ஆமா, ஒரு வருஷம் எழுதுனேன். அதுக்கு பிறகு திரும்பவும் இந்த கோவிட் காலத்துல 2.1 இன்னொரு 6 மாசம் எழுதுனேன் அதை வச்சு. இது எல்லாமே சொந்த அனுபவம் தான். அதை எழுத வாய்ப்பு தந்த கல்கி நிறுவனத்துக்கு ரொம்ப சந்தோஷமா நன்றி சொல்லணும். நான் கல்கி தான் அதை செஞ்சாங்க. நான் எனக்குள்ள ஓரளவு எழுத வரும்னு எனக்கு தெரியும், ஆனா உட்காந்து எழுத முடியாது, ரொம்ப கஷ்டம் எழுதுறது. அது அவங்க கட்டாயப்படுத்தி, அதுவும் அந்த பத்திரிகைக்கு எழுதுறதுன்றது ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள எழுதணும், எப்பெல்லாம் வேணாலும் எழுதி கொடுக்க முடியாது அவனுக்கு. அதெல்லாம் விரட்டி விரட்டி என்கிட்ட வாங்கினாங்க. அதனால இது ஒரு நல்ல அனுபவம் எனக்கு. திரும்பி பார்த்தா அந்த புத்தகத்தை பார்க்கும்போது நாமும் ஒரு புத்தகம் போட்டோம்னு சந்தோஷம். அவ்வளவுதான். நன்றி, நன்றி, நன்றிகள் சார், நன்றிகள் சார்.